Hi friends, today I am going to share my spoken English practice video of modal verbs. Let's start now. என்னால் கணிதத்தில் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். I can score full mark in mathematics. என்னால் 100 கிலோ எடையை தூக்க முடியும். I can lift 100 kg weight. அவளால் IAS அதிகாரி ஆக முடியும். She can become an IAS officer. அவர்களால் இந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். They can win in this competition. நான் சில நவீன ஆடைகளை வாங்க விரும்புகிறேன். I would like to buy some modern dresses. அவர்கள் இந்த நியூ இயரை கொண்டாட விரும்புகிறார்கள். They would like to celebrate this new year. தாரா தோட்டக்கலை பயில விரும்புகிறாள். தாரா would like to learn gardening. அவள் நடிப்பு தொழிலில் வெற்றியின் உச்சத்தை அடைய விரும்புகிறாள். They would like to reach the pinnacle of success in acting profession. அவள் ஒரு புதிய தொழிலை தொடங்கலாம். She may begin a new business. என் அலுவலகத்தில் நாளை பொங்கல் கொண்டாட்டம் நடக்கலாம். The Pongal celebration may happen in my office tomorrow. அவள் அடுத்த வாரம் சென்னை போகலாம். She may go to Chennai next week. இந்த பகுதியில் அடுத்த மாதம் இடைத்தேர்தல் வரலாம். By election may come in this constituency next month. நமக்கு வங்கியிலிருந்து பர்சனல் லோன் கிடைக்கலாம். We might get personal loan from the bank. ராஜா இந்த வருடம் ஒரு திரைப்படத்தை இயக்கலாம். Raja might direct a movie this year. Seema தனது பெற்றோரை பார்க்கலாம். Seema might meet her parents. அவள் எனக்கு உதவலாம். She might assist me. நீ கண்டிப்பாக வீட்டுக்கான வாடகை செலுத்த வேண்டும். You must pay the rent for house. நீ கண்டிப்பாக ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். You must go for a job. நீ கண்டிப்பாக மெயிலை சரிபார்க்க வேண்டும். You must proofread the mail. அவர்கள் மீதான குற்றச்சாட்டை அவர்கள் தவறு என நிரூபிக்க வேண்டும். They must disprove the accusation on them. ராதாவால் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். ராதா could solve your problem. அவனால் இந்த கற்களை உடைக்க முடியும். She could break this bricks. அவளால் கார் ஓட்ட முடியும். ஷி குட் டிரைவ் தி கார். அவனால் மரத்தின் மீது ஏற முடியும். ஷி குட் கிளைம் ஆன் தி ட்ரீ. அவர்கள் 2 நாட்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டும். தே ஷுட் டேக் ரெஸ்ட் ஃபார் 2 டேஸ். பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். பேரண்ட்ஸ் ஷுட் கிவ் ஃப்ரீடம் டு தியர் சில்ட்ரன். எல்லோரும் தினமும் செய்தித்தாள் படிக்க வேண்டும். Everyone should read newspaper daily. நீங்கள் யோகாசனம் செய்ய வேண்டும். You should do yogasana. அவன் மொபைல் பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். He should stop using mobile. Thank you.